ராணா நாயுடு மூவியோடைய ரெண்டாவது சீசன் ஆரம்பிச்சிடுச்சே. நெட்ஃபிளிக்ஸில் இந்த சீசன் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு மே எண்டுக்குள்ளே இந்த சீசன் ரிலீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் மே 12 அன்னைக்கு இந்த சீசன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்னுடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. அதை வச்சு தான் ரெண்டாவது பாகமும் ரிலீஸ் ஆக போகுது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்கா இந்த ராணா நாயுடுடைய ரெண்டாவது சீசன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு மே எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். சீக்கிரமாக என்னுடைய ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. பொன்னியன் செல்வனுடைய ரெண்டாவது பக்கம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூவியில் இருந்து நந்தினி அண்ட் ஊமை நாயகி யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதலான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்களே. இந்த மூவியோட ப்ரொமோஷன் எல்லாம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 வீக் இருக்கிறதுனால அந்த மூவியோட ப்ரொமோஷனை ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே. முதல் பக்கம் 500 crores மேலே கிராஸ் பண்ணிச்சு. இந்த ரெண்டாவது பக்கம் 1000 crores கிராஸ் பண்ணுமான ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொன்னியன் செல்வன் மூவி போலவே யா தீசை அப்படின்ற ஒரு மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. இதுவும் சோர சேழ பாண்டியர்களோட மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்க ஒரு மூவி. ஏப்ரல் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதே ஏப்ரல் 21 இன்னொரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியும் தமிழுடைய இசையை மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்கிறதுனால வர ஏப்ரல் 21 ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மூவியில் இந்த ட்ரைலர் ரொம்ப மாசாக இருந்துச்சு. ரொம்ப உண்மைத்தன்மை மட்டும் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக மேக் பண்ணியிருந்த போல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பொன்னியன் செல்வன் அளவுக்கு இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 21 விஜயாண்டோட ஆக்டிங்கில் தமிழரசன் மூவி ரிலீஸ் ஆக போது. இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டோ 2 போஸ்ட்பெய்ட் ஆகி இப்போ ஏப்ரல் 21 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி கன்ஃபார்மாக ஏப்ரல் 21 ரிலீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் UA சர்டிஃபிகேட்டோட தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போது. விஜய் ஆண்டனி அப்படின்ற ஒரு பீப்புள் இருக்கிறதுனால இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இளையராஜாவுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவியை ஏப்ரல் 21 தேட்டரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ராகவாளரன்ஸுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த ருத்ரன் மூவி தெலுங்கு வெர்ஷன்லேயும் ரிலீஸ் ஆகியிருந்தது. தமிழ் தெலுங்குனு 2 தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி மே 12 அப்படி இல்லைனா மே 18 அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மூவியோடைய ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட்டை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தேட்டரில் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸோட இந்த மூவி ஓடி இருந்தது. ராகவாளரன்ஸுடைய ஆக்டிங்கில் தமிழ் தெலுங்குன்னு நேரடியாக ரிலீஸ் ஆகியிருந்த இந்த மூவி ஓடிடியிலையும் அப்படி தான் ரிலீஸ் ஆக போது. நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் அண்ட் சீரியஸோடைய முதல் பாகம் வர மே 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆஹா ஒரிஜினல் தான் ரிலீஸ் ஆக போதே. இந்த சீசன் 1 ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. வர மே 12 அன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த சீசன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. லூஃபினுடைய 3 பக்கத்துடைய ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலில் தான் அக்டோபர் 5 அன்றைக்கே இந்த மூவி ரிலீஸ் ஆக போது. லூஃபினுடைய முதல் பக்கம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. செகண்ட் பக்கத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது. அதை வச்சு 3 பக்கமும் அக்டோபர் 5 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. வர அக்டோபர் 5 அன்றைக்கி தெரிஞ்சிடும் இந்த 3 பக்கமும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. மலையாளத்தில் ரிலீஸ் ஆக போகிற துறைமுக மூவி சவுத் சிம்பிளில் ஏப்ரல் 28 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போது. 4K அந்த மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி தான். ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை இம்பார்ட்டண்டாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. வர ஏப்ரல் 28 நீங்க தெரியும் இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு.